ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் கிரீக் மித்தில் இருக்க லவ் ஸ்டோரிஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேடிஸ் அண்ட் பெர்செஃபோன் இவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேடிஸ் வந்து அண்டர்வேர்ல்டோட காடாக இருக்கார். ஸோ அதனால அவர் அண்டர்வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே டார்க்காக, ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லாமல் ஒரு ஃபேஸ் தான் நம்ம ஹேடிஸுக்கு இருக்கும். இப்படி இருக்கிற நம்ம ஹேடிஸ் ஒரு நாள் எர்த்துக்கு வரப்போ பெர்செஃபோனை மீட் பண்ணுறாரு. பெர்செஃபோன் யாருன்னு கேட்டிங்கன்னா, டெமெட்ரஸ்க்கும் ஜீஸுக்கும் பிறக்கிற பெண் குழந்தை தான் பெர்செஃபோன். இந்த டெமெட்ரஸ் தான் நம்ம எர்த்தில் இருக்கிற ஹார்வெஸ்டோட காடஸாக இருக்காங்க. இங்கே இருக்கிற செழிப்பு, விவசாயம், இது எல்லாத்துக்குமே அவங்க தான் காடஸாக இருக்காங்க. இவங்களோட பொண்ணு தான் பெர்செஃபோன். இவங்க அவங்க பொண்ணு மேலே ரொம்பவே அளவு கடிந்த பாசம் வச்சுருக்காங்க. ரொம்பவே அஃபெக்ஷனாக இருக்காங்க அவங்க பொண்ணு மேலே. நம்ம ஹேடிஸ்க்கு பெர்செஃபோனை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லே லவ் வந்துடுது. அவங்கள எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவாக இருக்கிற சீஸ் கிட்டே போயிட்டு பொண்ணு கேட்குறாரு, உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. ஸோ சீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஹேடிஸ்க்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, உனக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிட்டே தாராளமாக கேட்டுக்கலாம் அப்படின்னு. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை நம்ம ஹேடிஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ நம்ம சீஸுக்கும் வேறு வழியில் அவர் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நம்ம டெமெட்ரஸ்க்கு இது சுத்தமாக பிடிக்கலை. ஏன்னா பெர்செஃபோன் வந்து ரொம்ப அழகானவங்க. அண்டர்வேர்ல்டில் இருக்கிற காடுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு டெமெட்ரஸ் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹேடிஸ் வந்து ரொம்பவே சோகமாயிடுறாரு. திரும்பவும் அவர் அண்டர்வேர்ல்டுக்கே போயிடுறாரு. நாலு பெர்செஃபோனை பயணிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டெமெட்ரஸ் நம்ம பெர்செஃபோனை எப்படியாவது பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட கொண்டு போய் அவளை ஒப்படைச்சி, நான் திரும்பி வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பெர்செஃபோன் ஏஞ்சல்ஸ் கூட சேர்ந்து ரிவர் பக்கத்தில் விளையாண்டுட்டுருக்காங்க. அப்போது சடனாக என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹேடிஸ் அப்படியே ரிவர்லேருந்து அவரோட குதிரையோடு வந்து நம்ம பெர்செஃபோனை தூக்கிட்டு திரும்பவும் அண்டர்வேர்ல்டுக்கே போயிடுறாரு. ஏஞ்சல்ஸ் எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால தடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கழித்து டெமெட்ரஸ் திரும்பி வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட பெர்செஃபோன் எங்கன்னு கேட்குறாங்க. ஏஞ்சல்ஸ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்க மௌனமாகவே இருக்காங்க. ஸோ அதனாலே நம்ம டெமெட்ரஸ் ரொம்ப கோபமாகி அந்த ஏஞ்சல்ஸ்க்கெலாம் பனிஷ் பண்ணிடுறாங்க, சாபம் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமாகி அவங்க பொண்ணை எல்லா இடங்களையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹேடிஸ் பெர்செஃபோனை அண்டர்வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாரு. பெர்செஃபோனை அண்டர்வேர்ல்டு கூட்டிகிட்டு போனதும் அண்டர்வேர்ல்டே இப்போ பூந்தோட்டமாக மாறிடுச்சு. ஃபுல்லாக அங்கே இருக்கிற எல்லா பிளேஸுமே பெர்செஃபோனுக்காக மாற்றிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பெர்செஃபோனை மரியாதையாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி அவளை ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு. நாள் ஆக ஆக பெர்செஃபோனுக்கும் ஹேடிஸ் மேலே லவ் வந்துடுது. அவர் காட்டுற அஃபெக்ஷன், அக்கறை, ஸோ கேர், இதெல்லாம் தாண்டி அவளுக்கும் ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிக்குது நம்ம ஹேடிஸ் மேலே. இன்னொரு பக்கம் டெமெட்ரஸ் பெர்செஃபோன் இல்லாமல் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அவங்க சோகமானதுனால நாட்டில் ரொம்பவே பஞ்சமாயிடுது. ஸோ அவங்க தான் வந்து அந்த செழிப்போட காடாக இருக்கிறதுனால இப்போ அவங்க வருத்தத்தில் இருக்கிறதுனால அந்த நாட்டிலையும் செழிப்புங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. சீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு டெமெட்ரஸை கூப்பிட்டு கேட்குறாரு. டெமெட்ரஸ், என்னோடய பொண்ணு திரும்பி வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த எர்த்தும் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சீஸுக்கும் இப்போ வேறு வழி இல்லாமல் ஹேடிஸ் கிட்ட சொல்லி பெர்செஃபோனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. நம்ம ஹேடிஸ் பெர்செஃபோனை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசில்லை. அவளை கூட்டிகிட்டு போனால் எப்படியும் அவங்க அம்மா கூட போயிடுவானு பண்ணுறாருன்னா ஒரு புரோமிகிரனன்ட், அதாவது மாதுளை பழத்தை கொடுத்து நம்ம பெர்செஃபோனை சாப்பிட சொல்கிறாரு. ஸோ கிரீக் மித்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது, யாராவது ஒருத்தவங்க கொடுத்து இன்னொருத்தவங்க அந்த பொமிகிரானட்டை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு கிரீக்கில். ஸோ அது தெரியாமல் நம்ம பெர்செஃபோனும் அந்த பொமிகிரானட்டை சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹேடிஸ் பெர்செஃபோனை கூட்டிகிட்டு ஜீஸ் கிட்ட வராரு. சீஸ் இப்போ கேட்குறாரு பெர்செஃபோனை, நீ எங்கே இருக்க ஆசைப்படுற, இடத்துலையா இல்லை அண்டர்வேர்ல்டுலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பெர்செஃபோன் சொல்கிறாங்க, நான் வந்து அண்டர்வேர்ல்டில் ஹேடிஸ் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்க ஹேடிஸ் காட்டின அன்பில் மயங்கி அவங்களும் திரும்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஃப்ரூட்டை வேற சாப்பிட்டாங்க. ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் அவங்க ஹேடிஸ் கூட தான் இருந்தாகணும். அதை தான் நம்ம பெர்செஃபோனும் விரும்பினாங்க. ஜீஸுக்கும் இதை சீஸ் இப்போ ஒரு முடிவெடுக்கிறாரு. பெர்செஃபோன் அண்டர்வேர்ல்டில் இருந்துட்டான்னா டெமெட்ரஸ் ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க. ஸோ நாட்டுக்கு திரும்பி செழிப்பு இருக்காது. செழிப்பே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நாட்டில் மக்கள் யாருமே வாழவே முடியாது.
ஸோ அதனால டெமோட்ரஸையும் சந்தோஷப்படுத்தணும், அதே நேரத்தில் ஹேடாஸையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீஸ் வந்து யோசிக்கிறாரு. பெர்சிஃபோன் கிட்ட சொல்கிறாரு, வருஷத்தில் முதல் 6 மந்த் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீ டெமோட்ரஸ் கூட இடத்துலையும், செகண்ட் ஹாஃப் வந்து நீ உன் ஹஸ்பண்ட் கூட அண்டர்வேர்ல்டுலேயும் இருக்கலாம். ஹேடிஸும் டெமோட்ரஸும் இதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹேடிஸ்க்கும் பெர்சிஃபோனுக்கும் கல்யாணம் ஆகுது. வருஷத்தில் ஃபஸ்ட்டு 6 மந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பெர்சிஃபோன் டெமோட்ரஸ் கூட இடத்துலையும், செகண்ட் ஹாஃப் வந்து ஹேடாஸ் கூட அண்டர்வேர்ல்டுலேயும் இருக்காங்க. இப்படியாக மாறி மாறி அவங்க இருக்கிறது தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க சீசன்ஸ் அப்படின்னு கிரீக் மித்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது டெமோட்ரஸ் கூட பெர்சிஃபோன் இருக்கிற சீசன் தான் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். அவங்க ஹேடாஸ் கூட சேர்ந்து அண்டர்வேர்ல்டுக்கு போகிற அந்த காலகட்டம்தான் விண்டர் அண்ட் ஆண்டம் சீசனாக இருக்குது அப்படின்னு கிரீக் மித்தில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது அவங்க மகள் அவங்க கூட இருக்கும்போது அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால இந்த எர்த்தும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்குது. அவங்க மகளை பிரிஞ்சு இருக்கிற அந்த காலகட்டம்